டுடே ஹெட்லைன்ஸ். ஈரான் ஜனாதிபதியின் உலங்கு வானூர்தி விபத்து, இராணுவம் வெளியிட்ட தகவல். ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்களுடன் தொடர்புடைய நபர் கொழும்பில் கைது. இஸ்ரேலுக்கு சொந்தமான துறைமுகம் மீது தாக்குதல். பப்புவா நியூகினியாவில் மண் சரிவு, 100க்கும் மேற்பட்டோர் பலி. செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். விபத்துக்குள்ளான ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் உலங்கு வானூர்தி மீது தாக்குதல் மேற்கொண்டமைக்கான அறிகுறிகள் எவையும் இல்லை என ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதியில் விழுந்து உலங்கு வானூர்தி தீப்பிடித்து எரிந்துள்ளது. அது தாக்கப்பட்டமைக்கான அடையாளங்கள் இல்லை என ஈரான் இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. உலங்கு வானூர்தி விபத்து குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஈரான் இராணுவத்தின் இந்த அறிக்கை தொலைக்காட்சியிலும் வெளியாகியுள்ளது. உலங்கு வானூர்தியுடனான தொடர்பாடல்களின் போது சந்தேகத்துக்கிடமான எந்த தகவலும் வெளியாகவில்லை எனவும் ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன எல்லையில் அமைந்துள்ள ஈலார் துறைமுகத்தின் மீது ஈராக் இஸ்லாமிய போராளிகள் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செங்கடலில் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரே துறைமுகமான ஈலார் துறைமுகத்தின் மீதான இந்த தாக்குதல் காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவை வழிகாட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாலஸ்தீன மக்களுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் ஆதரவை தெரிவிப்பதற்காக பல தடவைகள் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஈராக் இஸ்லாமிய போராளிகள் அவ்வப்போது இஸ்ரேலுக்கு சொந்தமான இடங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்களுடன் தொடர்பில் இருந்த ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கொழும்பு மாளிகாவத்தையில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 19ஆம் திகதி இரவு இலங்கையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்கள் நால்வரும் இந்தியாவுக்கு சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களே இந்த பயங்கரவாதிகளின் இலக்கு என இந்திய ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. தென் பசிபிக் தீவு நாடான பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட மண் சரிவில் 100 பேர் வரை பலியானதாக அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டின் தலைநகரான போர்ட் மோர்ஸ்பிக்கு வடமேற்கே சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எங்கு மாகாணத்தில் உள்ள காக்கலம் கிராமத்தில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3 மணியளவில் மண் சரிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பு எண்ணிக்கையை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை எனினும் தற்போதைய மதிப்பீடுகளின்படி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக குடியிருப்பாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று கிராம மக்கள் கூறுகின்றனர். மேலும் மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட உடல்கள் மீட்கும் பணியில் உள்ளூர் வாசிகள் ஈடுபட்டு வருவமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைந்தன. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ். நன்றி.